Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹோம்மேடா ரெடி பண்ண ஆர்டிகிளே வச்சு எப்படி फ्लावर மேக் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் வந்து ஹோம்மேடா ரெடி பண்ண ஆர்டிகிளேவை நான் எடுத்துக்கறேன். எடுத்துட்டு அதை வந்து ரோல் பண்ணிட்டு அது வந்து நான் ஒரு பென் வச்சு நல்லா வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கறேன். நீங்க வந்து ஏதோ ஒரு பென்னோ லெட் பென்சில் நீங்க எது வேணா எடுத்துக்கலாம். இந்த ஃப்ளவர் வந்து வச்சு நம்ம வந்து நாளைக்கு ஒரு DIY பர்த்டே கிஃப்ட் செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறேன். இப்போ தேய்ச்சி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறமா நான் வந்து ஒரு ஃபெவிகால் கம் இருக்கு இல்லையா, அதோட மூடி எடுத்து இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கிறேன். இப்போ நான் ஹோல் போட்டுட்டேன். போட்டுட்டு நான் அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க பீசஸ் எல்லாம் எடுத்தாச்சு. எடுத்துட்டு இந்த ரவுண்ட் ரவுண்டாக இருக்கக்கூடிய பீசஸ் எல்லாம் நம்ம ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி நான் சொல்கிறத விட நீங்கள் வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து எல்லாமே புரியும் நல்லா கிளியராக. இப்போ வந்து இது ஃபுல்லாமே நான் அட்டாச் பண்ணிவிட்டு உங்களுக்கு வாய்ஸ் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா எல்லாமே அட்டாச் பண்ணிட்டோம். பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணணும். ரோல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃப்ளவர் மாதிரியே இருக்கும், ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். நீங்கள் வந்து நிறையா ஹோல்ஸ் இந்த மாதிரி போட்டு செஞ்சிங்கன்னா பெரிய ஃப்ளவர் கிடைக்கும், கொஞ்சம் ஹோல்ஸ் போட்டிங்கன்னா குட்டி ஃப்ளவர் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு ஃப்ளவரு. இதுக்கு வந்து சைடில் வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்துவிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் லுக் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து வெளியே சைடு மட்டும் இந்த மாதிரி கை வச்சு எடுத்து விட்டுட்டு உள் சைடுக்கு நான் ஒரு லெட் வச்சு எடுத்து விட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பெரிய லெட் எடுத்துகிட்டு நான் இந்த மாதிரி இப்படி பண்ணி விட்டுக்கிறேன். கையை வச்சு வெளியே எடுக்காமல் உள் சைடு மட்டும் இந்த மாதிரி வச்சு வெளியே எடுத்துக்கிறேன். இப்போது உள்ளேருந்து இப்படி வந்து சைட்லெலாம் எடுத்துவிட்டோம் பண்ணியாச்சு. அடுத்தது இதுக்கு லீவ் நம்ம செய்யணும். அதுக்கப்புறம் பேக் சைடு பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃப்ளார் மாதிரி வரும். நம்ம வந்து கொஞ்சம் பெருசாக வந்து ஹோல் போட்டு பண்ணோம் அப்படின்னா ஃப்ளார் வந்து பின்னாடியும் முன்னாடியும் வர மாதிரி இருக்கும். அதை நம்ம சென்டரில் கட் பண்ணோம்னா டபுள் ஃப்ளார் ஒரே டைமில் கிடைக்கும். பட் வந்து எனக்கு இந்த மாதிரி இருக்கிறது பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் இந்த மாதிரியே நான் எடுத்துட்டேன். இப்போ வந்து இப்படி வந்து கிடச்சிருக்கு, க்யூட்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து முதல்ல செஞ்ச ஃப்ளவர்ஸ் எல்லாம் நான் காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் பிங்க் கலரில் வந்து இந்த மாதிரி குட்டி செஞ்சுருக்கேன். அதை விட கொஞ்சம் பெருசு வந்து பிங்க் கலரில், அதை விட இன்னும் கொஞ்சம் பெருசு வந்து பிங்க் கலர் அண்ட் ரெட் கலர் சேர்ந்த மாதிரி கொஞ்சம் கிளிட்டரிங்காக இருக்கும். இப்போ வந்து இந்த செஞ்சு வச்சுருக்க பூவை எடுத்து உரமாக வச்சுட்டு நமக்கு வந்து இப்போ லீஃப் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ அதே மாதிரி ஒரு கிளேவை வந்து உருண்டை பிடிச்சிட்டு இப்படி வச்சு நல்லா உருட்டிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ரெண்டு சைடும் திருப்பி திருப்பி நான் வந்து நல்லா உருட்டிக்கிறேன். இப்போ வந்து உருட்டினதுக்கப்புறமா நான் கட்டர் வச்சு லீஃப் ஷேப்புக்கு கட் பண்ணிக்கிறேன். நாளைக்கு வந்து நம்ம ஒரு பர்த்டே கிஃப்ட் வீடியோ வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நாளைக்கு நைட் வந்து அந்த வீடியோ உங்களுக்கு வரும். இனி நம்ம சேனலில் நிறையா கிராஃப்டை வச்சு செய்யக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நிறையா வரும். ஏன்னா எனக்கு இந்த கிளே வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு எல்லாமே செய்யறதுக்கு. ஸோ அதனால் நான் நிறையா வீடியோஸ் இந்த கிளே வச்சு நான் போடுறேன். இப்போ வந்து நான் லீஃப் மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு நீங்கள் வாட்டர் இருக்கு இல்லையா, லைட்டாக வாட்டரில் கையை வச்சு நனைச்சிட்டு லைட்டாக இந்த மாதிரி வந்து சைட்லேயெல்லாம் இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நேராக சூப்பராக ஷேட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து எல்லாமே நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறமா நான் க்ரீன் கலர் அக்ரலிக் பெயிண்ட்டை வந்து லீஃப்க்கு அடிச்சுக்கிறேன். நான் வாட்டர் ஆட் பண்ணாமே அடிச்சுக்கிறேன், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா ஃப்ளவருக்கு வந்து நான் வந்து
எல்லோ கலர் கொடுக்க போகிறேன். நீங்கள் வந்து உங்கள் விஷ் தான், ஃப்ளவருக்கு வந்து என்ன கலர் வேணாலும் கொடுக்கலாம். நீங்கள் வந்து லீஃப் வைக்கலைன்னா வைக்கலாம். நான் வந்து அந்த கிராஃப்ட்டுக்கும் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஃப்ளவர் செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செஞ்சு வச்சுட்டு நான் ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிப்பேன். ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம ஏதாச்சும் கிராஃப்ட் செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு டெக்கராக இது யூஸ் பண்ணிக்கிறதுக்காக நான் நிறையா செஞ்சு வச்சுக்கிறேன். இதை வந்து நீங்கள் ஒன் டே வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக ட்ரை ஆயிரும். நான் வந்து ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே நான் பெயிண்ட் பண்ணி வச்சிட்டா, பெயிண்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த பெயிண்ட்டும் ட்ரை ஆகிரும், அதுக்கப்புறம் அந்த கிளேவும் நல்லா ட்ரை ஆகிரும். நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சென்டர் ஆஃப் த வீடியோவில் நான் காமிச்சேன் இல்லையா உங்களுக்கு, நான் வந்து செஞ்ச ஃப்ளவர்ஸ் எல்லாம் நம்ம சைடில் வச்சுருக்கிறதெல்லாம் அது எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒன் டே நான் ட்ரை பண்ணி எடுத்தேன். ஸோ இப்போ வந்து நம்ம மேலே மட்டும் வந்து இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிட்டோம், பின்னாடி சைடு ட்ரை ஆனதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணிக்கலாம். பெயிண்ட் மட்டும் ட்ரை ஆனதுக்கப்புறம் பின்னாடி சைடு இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணுறோம். இப்போ நான் பின்னாடி சைடு வந்து நல்லா பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் ஏதாச்சும் கீழே ஏதாச்சும் ஒரு நியூஸ் பேப்பருக்கு இது போட்டு பண்ணுங்கள். நான் வந்து டேபிள் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சோ பெயிண்ட்டு. இப்போ வந்து நான் க்ரீன் கலருமே அதே மாதிரி லீஃபை திருப்பி வச்சுட்டு நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் இது ரெண்டும் ட்ரை ஆகிடுச்சு. ட்ரை ஆனதுக்கப்புறமா நான் பின்னாடி வச்சு ஒட்ட போகிறேன். இப்போ வந்து நான் வந்து ஒட்டுறதுக்கு முன்னாடி நான் ஒன் டே ட்ரை ஆக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் இப்போ ஒட்டுறேன். ஒன் டே கழிச்சு தான் நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கம் ஆட் பண்ணி இந்த வந்து லீஃப்ஸை பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரெண்டு பக்கமுமே நம்ம வந்து லீஃபாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களோட ஆப்ஷனல் தான், கலர்ஸு லீஃப் வைக்கலான்னா உங்களோட ஆப்ஷனல் தான். கலர்ஸு லீவ்ஸு அதெல்லாமே உங்களோட ஆப்ஷனல் தான். இந்த வீடியோவில் நம்ம செஞ்ச ஃப்ளவரை நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற மெயில் ஐடிக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லாஸ்ட் எண்ட் ஆஃப் தி வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ரெண்டு பேர் நம்ம லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, ஹோம்மேடான மைதா மாவு இல்லாமல் ஆர்டைக்கில் செஞ்சுருந்தோம் இல்லையா, அந்த ஆர்டைக்கிலேயே செஞ்சுருந்தாங்க. அந்த வீடியோ நம்ம வந்து எண்ட் ஆஃப் தி வீடியோவில் சப்ஸ்கிரைபர் கிராஃப்டில் பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே ரொம்ப க்யூட்டாக குட்டி குட்டியாக இருந்துச்சு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த ஃப்ளவர் உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நான் வந்து கிளிட்டரிங் கலர் கொடுக்க போகிறேன், கோல்டன் கலர். பார்த்தீங்கன்னா அந்த ப்ரஷில் வந்து நான் வாஷ் பண்ணேன், பட் அப்பவும் க்ரீன் கலர் லைட்டாக ஆட் ஆயிருந்திருக்கு. ஸோ அதை எனக்கு தெரியலை, நான் பெயிண்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வந்து நான் வந்து ஒரு க்ரீன் லைட் க்ரீன் கலர் மாதிரி ஒரு கலர் சூப்பராக இருந்துச்சு, அந்த கலர் கொடுத்துருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது இப்போது சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட் பார்க்க வேண்டிய டைம். தர்ஷினி ஆர்ட்ஸ்லேருந்து தர்ஷினி வந்து ஆர்டைக்கிலே செஞ்சு பார்த்துருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது தர்ஷினி. அதுக்கப்புறம் காவ்யாவும் செஞ்சு பார்த்துருக்காங்க, ரொம்ப சூப்பர் காவ்யா.